Hey guys, welcome to our channel. நம்ம எந்த விதமான நோயும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நாம் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த உணவுகளை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணால் நாமளும் நோய் இல்லாமல் வாழலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த உணவுகளில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தா நெல்லிக்காய். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை உடல் பருமன். வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க குடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் இந்த நெல்லிக்காய் ஜூஸ். இதில் நார்ச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது. நார்ச்சத்து உணவில் உள்ள பேட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணி நம்ம உடம்பில் வெயிட் அதிகரிக்காமல் பார்த்துக்கும். நம்மளோட போன்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காகும். அடுத்ததாக கண்களுக்கும் நம்ம அதிகமான அழுத்தம் கொடுத்து வேலை பார்க்குறதால ஃப்யூச்சரில் நமக்கு கண்புரை, கண் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸும் வரும். அதில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிரைன் சுறுசுறுப்பாக இருக்க, பார்க்குறதுக்கு யங்காக, ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கணும்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. இப்போது ரெண்டாவதாக டேட்ஸ். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான இரும்பு சத்து இரத்த சோகையை சரி செய்யும், ஹீமோக்ளோபினையும் இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் ப்ரெஷர் அப்புறம் பிளட் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளம்ஸும் க்யூர் பண்ண இந்த பேரிச்சம்பழம் டெய்லி ஒரு 3 சாப்பிட்டா போதும். கேர்ள்ஸ் பீரியட்ஸ் டைமில் இதை கண்டிப்பாக சாப்பிடணும். இதை சாப்பிட்டா நமக்கு எலும்பில் இருந்து வரக்கூடிய வலிகள் எல்லாம் சரியாகும். நீரிழிவு நோயாளிகள் கூட இதை சாப்பிடலாம். கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கலையும் சரி செய்யும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த டேட்ஸில். மூணாவதாக நாட்டுக்கோழி முட்டை. இந்த முட்டையில் ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்மளோட உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் மட்டுமே இதில் இருக்குது. சாதாரண முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டையில் 15% அதிக நற்குணங்கள் இருக்குது. பாடி ஃபிட்டாக வச்சுக்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் உமன்ஸ், உடம்பு உழைப்பு அதிகமாக பண்ணுறவங்களுக்கு உடம்பில் பலம் அதிகமாக தேவைப்படுது. அதுக்கு டெய்லி நாட்டுக்கோழி முட்டையை குறையாமல் சாப்பிடணும். ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுனா அது இந்த முட்டையை சொல்லலாம். இன்னும் சில சத்துக்களும் இந்த முட்டையில் இருக்குது. நாலாவதாக பார்த்தோன்னா பூண்டு. கார்லிக் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா டெய்லி இதை கட்டாயம் சாப்பிடணும். பூண்டில் இருக்கக்கூடிய ஒரு அமிலம் நேச்சுரலாகவே நம்மளோட மன அழுத்தத்தையும் குணப்படுத்தும். அலர்ஜிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் இருந்து குணமாக இந்த பூண்டு உதவி பண்ணும். கார்லிக்கை பச்சையாக சாப்பிட்டோன்னா படை மற்றும் அலர்ஜியால் ஏற்படக்கூடிய அரிப்பு சரியாகும். டெய்லி நாம் சாப்பிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அடிக்கடி இன்ஃபெக்ஷன், சளி, இருமல் இந்த மாதிரி வர்றது கம்மியாயிரும். ஆஸ்துமா, சுவாச பிரச்சனை போன்ற நுரையீரல் பிரச்சனையும் சரி செய்யும். வறுத்த பூண்டை சாப்பிட்டோன்னா பலவிதமான கேன்சர்ஸ்லேருந்து நாம் தப்பிச்சிடலாம். அதனால் இந்த பூண்டு நிச்சயமாக ஒரு விலை மதிப்பற்ற உணவுன்னே சொல்லலாம். அஞ்சாவதாக நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ். இதை எப்போவுமே சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்ச் அப்புறம் பச்சை இந்த நிறங்களில் இருக்கக்கூடிய பழங்களும் சரி காய்கறிகளும் சரி நமக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏராளமாக இருக்குது. நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கிற ஃபுட்ஸில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா அது கீரை வகைகள் தான். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவு இந்த உணவுகளில் சத்துக்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக யாரும் உடம்புக்கு கேடு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிடாமல் இயற்கையில் இருக்கக்கூடிய அற்புதமான உணவுகளை சாப்பிட்டு நீண்ட நாள் சந்தோஷமாக வாழலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி.